Hi friends, welcome to my channel Happy Home with Joe. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் வச்சு ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். பன்னீர் டிக்கா மசாலா மாதிரி நான் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை ஹாட் வாட்டர், கொஞ்சம் வார்ம் வாட்டரில் வந்து நீங்கள் சோக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹாட் வாட்டரில் போட்டதுக்கப்புறம் இப்போது வந்து நம்ம நம்மளோட டிக்காவுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ கர்டு நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கர்டு எடுத்துருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கெட்டியான கர்டாக 3 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது கூட வந்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து மித்த எல்லாமே பவுடர் எல்லா பொடியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைக் மஞ்சள் தூள், அப்புறம் வந்துட்டு சில்லி பவுடர், கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். இது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளோட பன்னீர் வந்துட்டு சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு கடலை மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நம்ம கடலை மாவும் எடுத்துட்டு இதையும் வந்து சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். இந்த சில்லி பவுடரே போதும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பன்னீர் இருக்கு, சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சால்ட்டும் தேவையான அளவு போட்டுட்டு, அப்புறம் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா அஜ்வைன் சீட்ஸு, ஓமம் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணி அந்த ஓமமையும் போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சோக் பண்ண பன்னீர், அப்புறம் கேப்சிகம், ஆனியன் எல்லாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர், அப்புறம் நம்மளோட கேப்சிகம், ஆனியன் எல்லாமே வந்துட்டு ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நல்லா கோட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கிரேவியை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் பேனில் வந்துட்டு ஆயில் போட்டிருக்கேன். நீங்கள் ஆயில் வேண்டாம்னா கீ போட்டுக்கலாம், ஒரு எல்ஸ் பட்டர் கூட போட்டுக்கலாம். நான் ஆயிலில் கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் வந்து ஒரு வெங்காயமே நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வறுத்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட நம்ம கல்லில் தட்டி எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதனால் கல்லில் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, 2 நல்ல பெரிய சைஸ் தக்காளியை வந்துட்டு நான் மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதையுமே நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை வந்து போகிற வரையும் நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம வந்து அதை வந்து ராவாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அதோட பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் வந்து அதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து அந்த தக்காளி நல்லா வதங்கட்டும், நம்ம ஆயிலே வதங்கட்டும். தக்காளியெல்லாம் நம்ம நல்லா அரைச்சி சேர்த்துருக்கனால கிரேவி வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் கூட. ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரப்பொடி 1 ஸ்பூன், மல்லித்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பன்னீர்லேயும் மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரே போதும்னா 1/2 போட்டுக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸி அரைச்ச தண்ணி வந்து எடுத்து இதில் ஊற்றியாச்சு. ஊற்றி இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்து வத்துட்டோம். ஸோ தட் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பன்னீர் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு தோசை தவா மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது வந்து நம்மளோட பன்னீரெல்லாம் ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இதை வந்து 1 பை 1 நம்ம போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 பை 1 போட்டு நம்மளோட கேப்சிகம், ஆனியன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் ரொம்ப பிடிக்கும் பன்னீரில். சில பேருக்கு வந்துட்டு லைட்டாக ஃப்ரை ஆனாலே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சமாக ஆயிலும் நான் ஊற்றிக்கிறேன். இதுவுமே நீங்கள் கீ இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். பட் நான் வந்து இன்றைக்கி ஆயில் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
அவ்வளோதான். நம்மளோட கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட பன்னீரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 7 5 minutes தான் அது வந்து குக் ஆகணும். ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா பன்னீர் வந்துட்டு ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி நல்லா ஃப்ரையும் பண்ணி வச்சாச்சு. ஸோ எனக்கு பன்னீர் வந்து இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி இலை மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு கிரேவி கிடச்சிருக்குது. இதுதான் வந்து எனக்கும் தேவை. ஸோ இதோடு நான் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஸோ தக்காளி போட்டனால கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு 1/2 pinch வந்து சர்க்கரையும் போட்டிங்கன்னா கிரேவி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஸோ எங்களோட டின்னர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தி அப்புறம் பன்னீர் டிக்கா. இது வந்துட்டு செம காம்பினேஷன், சூப்பராக இருந்தது. சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஈவன் பிரியாணிக்கு கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவு டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக செஞ்சுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். கீப்